வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை மரத்தில் காண்டமிருக வண்டு தாக்கத்தை எவ்வாறு கண்டறிவது, நம்ம ஆரம்பத்திலே நம்ம எப்படி கண்டறிவது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தென்னை மரத்தில் காண்டமிருக வண்டு எப்படிலாம் அது தாக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த வண்டு இருக்குல்ல, அந்த வண்டு விரியாத குருத்து, அப்போனா உங்களுக்கு நேராக ஒரு குருத்து மேலே காணப்படும்ல, அந்த குருத்து பாலைகளை சேதப்படுத்துவதால் நமக்கு 10-15% உங்களுக்கு மகசூல் கண்டிப்பாக அடி வாங்கும். சேதப்படுத்தப்பட்ட குருத்து விரியும் போது அது முக்கோண வெட்டு தெரியும். அது ஏன்னா அது ஃபஸ்ட்டு உங்களை ஆரம்பத்தில் அது வெட்டிடும். வெட்டமிச்சாலும் உங்களுக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரமிச்சாலும் உங்களுக்கு மேலே தான் உங்களுக்கு முக்கோணம் சேஃப் தெரியும் தெரியுங்க. அப்போ அதுவும் ஒரு அறிகுறி தான், அதுவும் தாக்கியிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வேற மத்திய குருத்து வெட்டுப்பட்டு சுருண்டு காணப்படும். மத்திய குருத்து நான் அது வெட்டுப்பட்டு நான் சுருண்டு கீழே உளுந்து கிடக்கு பார்த்தீங்களா, இப்படி காணப்படும். அப்போவும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த தாக்கும் காணப்படுது அப்படின்னு. நன்றாக விருந்த இலைகளில் சாய் சதுர வெட்டுகள் தென்படும். இவன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன காணப்படுது அப்படி எல்லா இடமும் இப்படி காணப்பட்டனாலும் இது காண்டமிருக வண்டு தான் தாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மத்திய குருத்து அடிப்பகுதியில் வண்டு மென்று தின்று நார் ஒட்டி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இப்படி பொதி தள்ளின மாதிரி இப்படி நார்வெல்லாம் அதில் தென்படும். அப்பவும் நீங்கள் இது ஒரு இந்த காண்டமிருக வண்டு தாக்கம் காணப்படுது அப்படின்னு ஒரு முற்றிலுமாக நீங்கள் அறிஞ்சிடலாம். அதை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திடலாம். நம்ம கட்டுப்படுத்துறது எப்படின்னு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தாராளமாக நம்ம வீடியோ பார்த்து கட்டுப்படுத்திடலாம். சரியா, நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தை வச்சு அனைத்து தகவல்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்கில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தென்னை மரத்தை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே அங்கே தீர்வு கிடைக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். சரியா.